1 கப் துவரம் பருப்பு எடுத்து நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம துவரம் பருப்புல தான் நம்ம வடை செய்ய போறோம். எப்பவுமே கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலலாம் செஞ்சிருப்போம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம துவரம் பருப்பை வச்சு நம்ம வடை செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கடலை பருப்பு இல்லைனாலும் வீட்டில் துவரம் பருப்பு இருக்கும். ஏன்னா நம்ம சாம்பார் செய்யறதுக்காக துவரம் பருப்பு வச்சிருப்போம். இனி வடை செய்யறதுக்கு கடலை பருப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே வேணாம். துவரம் பருப்பு இருந்ததுன்னா போதும், வீட்டில் டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் பருப்பை ஊற வச்சுட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணியில் கழுவிட்டு பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடிகட்டிலேயே துவரம் பருப்பு போட்டுடலாம். அப்போ தான் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். தண்ணி ஒரு பக்கம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற வரமிளகாய் எடுத்துருக்கிறதுனால 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி 5 பல் பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாவையும் பூண்டையும் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா துவரம் பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா தான் வடை வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து துவரம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சிருக்கிற பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை செகண்ட் டைம் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்திருந்த துவரம் பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினீங்கனாலே போதும், பருப்பு நல்லா அரைப்பட்டு வந்துடும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். முக்கியமாக பருப்பு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாலே போதும், நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். இப்போ இது கூட மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், இப்போ சேர்த்துக்கிறேன். அதிகமாக நான் வந்து துவரம் பருப்பு எடுக்கல, அதனால் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நானே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இப்படி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எண்ணெயில் போடும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து சும்மா லைட்டாக அப்படி தட்டிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிருக்கிற மாவை வந்து சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. சும்மா கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. வடைலாம் செய்யும்பொழுது மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்கவே வந்திருக்காது வடை. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பண்ணி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா மொத்தமாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மொத்தமாக போட்டுக்கலாம், இல்லைனா மெல்லிசாக கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் தீயை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு குக் பண்ணோம்னா தான் கரெக்டாக வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்பப்போ வடையை வந்து திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல போட்ட வடை வந்து நல்லா வெந்துருச்சு. கொதியும் பாருங்கள், அடங்கிடுச்சு. இந்த மாதிரி நுர பொங்காமல் இருக்கும் பாருங்கள். முக்கியமாக கலர் வந்து ரொம்ப மாற விட்டுறாதீங்க, தீஞ்சிரும். ஓரளவுக்கு பார்த்து நம்ம குக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்புறம் வடை சாப்பிடும்போது எண்ணெயே இருக்காது. இதே போல்
போல உருண்டை பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பில் நம்ம வடை செஞ்சாச்சு. மழைக்கு நல்லா சூடாக ஈவினிங் டைமில் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. நல்லா சுட சுட துவரம்பருப்பில் அதுவும் வடையை செஞ்சுட்டு கூடவே நல்லா சூடாக இஞ்சி டீ இல்லை மசாலா டீ இல்லை வெறும் டீ கூட போட்டு நம்ம வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பில் செஞ்சுருக்கிற வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வடை. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் துவரம்பருப்பில் வடையை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த பருப்பை வச்சு செஞ்சுருக்கோம் வடைன்னு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் இன்றைக்கி ஈவினிங்கு துவரம்பருப்பை வச்சு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.